ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாக இருக்கிற அமரன் படத்தோட ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமாக சிறப்பாக நடந்தது. அண்ட் அந்த ஆடியோ லான்ச்சில் சிவகார்த்திகேயன் அவர்கள் செம்மையான ஸ்பீச்லாம் கொடுத்துருந்தாரு. அப்படி அவரோட ஸ்பீச் கொடுக்கும்போது அதில் நம்ம தலைஜி சார் மீட் பண்ணதை பற்றியும் நம்ம தலைஜி சார் சில விஷயத்தை ஷேர் பண்ணதை பற்றியும் செம்மையாக ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை கேட்டதும் அங்கே ஒரு பாகுபலி மொமெண்ட்டே நடந்தது. கண்டினியூஸாக 5 மினிட்ஸ் கிட்டத்தட்ட அஜி சார் நேம பயங்கரமாக கத்திக்கிட்டே இருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாரும். அங்கேருந்து எல்லா செலிபிரிட்டிக்கும் செம்ம ஷாக்கிங்காக இருந்தது அண்ட் ரொம்பவே ஹைப்பாகவும் இருந்தது. சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்படின்னா சொல்லியிருந்தாருனா, லாஸ்ட் இயர் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தரோட தீபாவளி கெட் டுகெதர் ஃபங்க்ஷனுக்கு நான் உள்ள போனேன். அப்ப அங்க இருந்த டோரை நான் திறந்துட்டு உள்ள போகும்போது அஜி சார் அங்க இருந்தாரு. அவர் என்ன பார்த்ததும் ஹேண்ட் ஷேக் கொடுத்து வெல்கம் டு பிக் லீக் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு சடனா ஒண்ணுமே புரியல, என்ன சார் எனக்கு புரியல அப்படின்னு கேட்டேன். உங்க குரோத்தை பார்த்து நிறைய பேர் இன்செக்யூரிடா ஃபீல் பண்ணா யூ ஆர் இன் த பிக் லீக் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் புரிஞ்சுது. படம் சரியா இல்ல அப்படின்னு சொன்னா அது மூவிக்கு வந்த ரிவ்யூ, பட் நானே காலின்னு சொன்னா அது எனக்கு எதிரான கூட்டம் அப்படின்னு தெரிஞ்சு இது ஒரு பிக் லீக், இது உள்ள இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் அதுல இருந்து கத்துக்க ஆரம்பிச்சேன். எனக்கு தலைஜி சார் அப்ப அதை மோட்டிவேட் கொடுத்தாரு. அப்படி ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மனிதர் இதை சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை, பட் அஜி சார் எனக்கு அதை கொடுத்தாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமான தருணங்கள் அப்படின்னு சிவகார்த்திகேயன் அவர்கள் சொன்னாரு. நம்ம தலைஜி சார் எல்லா வளர்ந்து வரும் ஹீரோக்கள்ட்டும் இந்த மாதிரி மோட்டிவேட் பண்றது இயல்புதான். இந்த விஷயத்த அமரன் ஆடியோ லான்ச்ல சொல்லும் போது ஃபேன்ஸுக்கு செம ஹாப்பியா இருந்தது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிவகார்த்திகேயன் நம்ம தலைஜி சார் பத்தி சொன்னதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்பர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.